தொழில் முனைவோர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் அதிபர்களும் தமிழக தொழில் திறனாளர்களும் கலந்து கொள்ளும் மாபெரும் வணிக திருவிழா தி ரைஸ் 3 உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் நவம்பர் 14, 15, 16. நடைபெறும் இடம் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னை. பதிவு செய்ய www.tamilrise.org. ஒரு கடிதத்துக்கு எதுக்கு இவ்வளோ வந்து அவங்க மெனக்கெடுறாங்க? 49 பேர் எழுதின கடினத்தை அவங்க கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆக்ட் பண்ணியிருக்கலாம், என்னவனா. ஆனால் காங்கிரஸில் வந்து மன்மோகன் சிங்கை இடதுசாரி வடதுசாரி எல்லா சாரியும் திட்டின மாதிரி யாரும் திட்டினது கிடையாது. மணிரத்னமோ ரேவதியோ ராமச்சந்திர கோவாவோ இது மாதிரி கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஒரு எமோஷனல் டார்ச்சர் மூலமாக வந்து ஒடுக்குறாங்க. மென்டல் டார்ச்சர், இமோஷனல் டார்ச்சர் இல்லை. எங்களை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா இந்தியாவில் வேற எங்கேயாவது இங்கேருந்து ஒரு 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கேஸை போட்டு உங்களை இழுப்போம். சர்வாதிகாரம், எங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் குரல் நிகழ்ச்சிக்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோடு நடப்பு அரசியல் பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கங்க சார். வணக்கம் சார். இன்றைக்கி நடப்பு அரசியலில் வந்து ஒரு 49 செலிபிரிட்டிஸ் மேலே செடிஷன் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபஸ்ட்டு இது வந்து கவர்மெண்ட் போடலை, இது போலீஸ் போடலை. ஸோ பிஜேபிக்கு சார்ந்த இல்லை பிஜேபியோட சிம்பத்தைசராக இருக்கிற ஒரு லாயர் முசாஃபர்பூருங்கிற ஒரு ஊரில் பீகாரில் ஒரு சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு இது ஒரு பெட்டிஷன் கொடுத்து அவர் இந்த ஆர்டரை போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லோவர் ஜுடிஷியரியோட வேலை. இது டெஃபினட்டாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டர்ஸ் பண்ண வேலை. டாசிட்டாக கவர்மெண்ட் இதை சப்போ பின்னாடியால் இந்த கவர்மெண்ட் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆதரவு இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஆர்டர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆறில் ஒரு ஆர்வ கோளாறில் இதை பண்ணியிருக்கலாம். பட் இதை வந்து மெயினாக வந்து என்னென்னா அந்த மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் Article 19 of தி இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிளியராக படுத்திருக்கணும். அந்த லெட்டர் எல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஜியஸ் டாலரன்ஸும் மாப் லிஞ்சிங் அகேன்ஸ்டாகவும் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்ட் பண்ணணும் தான் கேட்டிருக்காங்க. இதில் ப்ரைம் மினிஸ்டரையோ இல்லை இந்த கவர்மெண்ட்டையோ தரக்குறைவாக எங்கேயும் பேசலை. ஜார்க்கண்டில் தப்ரீஸ் கான்கிறவர் செத்து போனதை இந்த போலீஸ் இந்த அரசாங்கம் அன்னைக்கு அங்கே இருக்கும் பிஜேபி அரசாங்கம் அதை ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொல்லி முழு பூஷணிக்காக சோத்தில் மறைக்க பார்த்தாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. ராஜஸ்தானில் நடந்திருக்கு, பூனாவில் நடந்திருக்கு. இதில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமரோட புனிதமான பேரை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறதுனால 49 செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லை, அவங்கவுங்க ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ப்ரைவேட் சிட்டிசன்ஸ், இவங்க எந்த கட்சியும் சேர்ந்தவர்கள் இல்லை, இவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த லெட்டரை கண்டுக்காமையும் விட்டுருக்கலாம், இல்லை நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நாங்கள் ஆக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கலாம். கவர்மெண்ட் அதை கண்டுக்காமல் விட்டு பல வாரங்கள் சும்மா இருந்துட்டு பாரதிய ஜனதா ஆளும் கட்சியில் இருக்கிற சில பேர் இந்த வக்கீல்களை ஏவி விட்டு இது மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து Article 19 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். Article 19 என்ன சொல்கிறதுன்னா 300 ஆளை தனியாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாத வரைக்கும் ஏ சிட்டிசன் ஹேஸ் தி ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃப்ரீ ஒப்பீனியன் ஃப்ரீலி அண்ட் ஃபேர்லி வித்தவுட் எனி ஃபியர் ஆர் ஃபேவர். அதாவது ஒரு இந்திய குடிமகன் எதை பற்றி வேணால் அவர் ஒப்பீனியனை சொல்லலாம், அவர் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது Article 19 கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவங்கள வந்து ஓனரை மிரட்டி அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சது பல பேருக்கு நம்மளுக்கு தெரியும். ஏபிபி நியூஸு, பர்கா டட்டு இது மாதிரி நம்ம பல பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா டீமை வச்சு அவங்கள ட்ரால் பண்ணி அவங்கள வந்து ஓரளவுக்கு மேலே
மென்டல் டார்ச்சர் கொடுத்து அச்சுறுத்தல் கொடுத்து அவங்கள ரொம்ப வெறுப்பேற்றியிருக்காங்க. அது மாதிரி தான் NDTV ஹிந்தி ரவீஷ்குமாரையும் டெய்லி பயங்கரமாக அவர் நம்பரை ஓப்பனாக போட்டு ட்ரால் பண்ணி அவரை ரொம்ப வெறுப்பேற்றியிருக்காங்க. கூடிய விரைவில் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ராமன் மக்சாஸ்கே அவார்டு கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை தான் நான் இங்கே ரவீஷ்குமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெமோக்ரஸியில் நம்மளோட ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டோன்னு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஓட்டு போட்ட கட்சி ஒழுங்காக அவங்க சொன்னதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதும் ஒரு குடிமகனோட வேலை. குடிமகன் வேணால் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தலைவருக்கு கொடை பிடிக்கலாம், பெரிய லீடர்னு சொல்லலாம், தவறே கிடையாது. ஆனால் என்றைக்கு ப்ரெஸ்ஸும் மீடியாவும் ஒரு கட்சிக்கு கொடி தூக்குறாங்களோ அன்னைக்கு இந்த சிட்டிசன் கவலையாகப்படணும். அந்த மாதிரி இருக்கிற கவலையில் 49 பேர் எழுதின கடினத்தை அவங்க கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆக்ட் பண்ணியிருக்கலாம், என்னவனா. ஆனால் ஏவி விட்டு எஃப்ஐஆர் போட்டதே என்ன அப்படின்னா, இதனால் பெரிய பனிஷ்மெண்ட்லாம் வராது. ஆனால் அந்த எஃப்ஐஆருக்கு பதில் போடணும், கோர்ட்டுக்கு போகணும், நிற்கணும், இங்கேன்னு முசாஃபர்பூர் எங்கே இருக்குதுன்னு மேப்பில் பார்த்து போகணும். இந்த ப்ராக்டிக்கல் டார்ச்சர்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறதுல அடுத்த வாட்டி எவனும் வேறு யாரும் பேசக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். எங்களை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா இந்தியாவில் வேற எங்கேயாவது இங்கேருந்து ஒரு 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கேஸை போட்டு உங்களை இழுப்போம் அப்படிங்கிற ஒரு சட்டில் த்ரெட்டாக தான் இதை பார்க்கணும். நீங்கள் வழக்கமாகவே வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டி ரியாக்ஷன் காட்டுற சவுத் இந்தியாவிலேருந்து ஆர்டிஸ்ட் வந்து காட்டுவாங்க. ஆனால் இந்த தடவை நார்த் இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க. ஒரு கடிதத்துக்கு எதுக்கு இவ்வளோ வந்து அவங்க மெனக்கெடுறாங்க? நீங்கள் ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது சாதாரணமாக கடிதம் எழுதுறது மட்டும் இல்லை, இதுவங்கள்லாம் ஒரு ஆல் இண்டியா ஃபிகர்ஸு. இது வெறும் சவுத் இந்தியா மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் பிரபலமாக இருக்கிறவங்களும் இதில் எழுதியிருக்காங்க. ரோமிலா தாப்பருங்கிறவங்க ஒரு பெரிய ஹிஸ்டோரியன், அவங்க பயோடேட்டாவை திரும்பி சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு திரும்பி பேசியிருக்காங்க. அதனால் நார்த்து சவுத்துன்னு பார்க்காம எல்லாருமே யார் இவங்களை அப்போஸ் பண்ணுறாங்களோ இல்லை நீங்கள் பண்ணுறது தவறுன்னு சுற்றி காட்டுறாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏவி விடுறது தான் இவங்களோட வேலை. நான் முன்னாடியே ரவீஷ்குமாரை பற்றி சொன்னேன், ரவீஷ்குமார் சவுத் இண்டியன் இல்லை, நார்த் இண்டியன், ஹிந்தி ஸ்பீக்கிங் ஜேர்னலிஸ்ட். அதே மாதிரி கண்ணையாகுமார் எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு அகேன்ஸ்டாக ஏவி விடுறது, இது இவங்களோட கேள்வி கேட்குறவங்களை சப்ரஸ் பண்ணுறது, பயமுறுத்துறது, இவங்களுக்கு கை வந்த கலை, அதை தான் இவங்க செய்கிறாங்க. இப்போ வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம போய் கேட்குறோம் பிஜேபி சார்பாக, வலதுசாரி சார்பாகலாம் கேட்கும்போது இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஆக்ட். கரெக்டு தானே, டெக்னிக்கலி இது கரெக்டு தான். வலதுசாரி சிந்தனை இருக்கிற ஒருத்தர் மெஜிஸ்ட்ரேட்டை ஆர்டர் போட வச்சுருக்கார். ஆனால் நார்மலாக இந்த சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை பீஹார் ஹை கோர்ட்டோ இதை வந்து சுவமோட்டோ எடுத்து ஆர்டிக்கல் 19 டைரக்ட் வயலேஷன் எடுத்து இந்த ஜுடிஷியரி ஆர்டர் கொடுத்தது தவறுன்னு அவருக்கு அகேன்ஸ்டாக ரிப்போர்ட் எழுதணும். ஆனால் இப்போ சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்துக்காமல் இந்த எஃப்ஐஆர் இவங்கள்ட்ட வரட்டும், இவங்க ஒரு வக்கீலை பிடிக்கட்டும், செலவு பண்ணட்டும், இந்த பீகார் பாட்னா ஹைகோர்ட்டில் போடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஹைகோர்ட் முக்காசி என்ன சொல்லும்னா, நீங்கள் ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு. முசாஃபிர்பூர் இங்கே இருக்கிற ஏஆர் ரஹ்மான் முசாஃபிர்பூர் போயிட்டு வரணுன்னா எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் அவர் தேவையே கிடையாது. ஃபைனலாக 1 வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும். பட் இந்த 1 வருஷம் வரை இந்த 49 பேருக்கு அச்சுறுத்தல் இருக்குல்ல, போயிட்டு வர்றது, அவங்களோட சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணுறது, இதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் எங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசினா ஜாகிரதை, உங்களுக்கும் இதே கதி தான் அப்படின்னு மற்ற செலிபிரிட்டிஸுக்கு ஒரு மிரட்டல், ஒரு எமோஷ்னல் டார்ச்சர் மூலமாக வந்து ஒடுக்குறாங்க. மென்டல் டார்ச்சர், இமோஷ்னல் டார்ச்சர் இல்லை, இது ஒரு மென்டல் டார்ச்சர், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டார்ச்சர். மென்டலி நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுனால எல்லாருக்கும் பயம், ஒரு மென்டல் அக்னியும் இங்கேருந்து அங்கே போயிட்டு வர டார்ச்சரும் ரொம்ப சாதாரண மனுஷனாக இருந்தாலும் தாங்க முடியாது.
இந்த கோர்ட்டு கேஸு போலீஸுனாலே நம்மளாம் பின்னாடி வாங்குவாங்க. சுவராக மணிரத்னமோ ரேவதியோ ராமச்சந்திர குஹாவோ இது மாதிரி கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்க மாட்டாங்க. போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாளாக உட்கார்றது, கோர்ட்டில் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மென்டல் அகனி. இதை கொடுக்கறதுக்கு தான் இவங்க செய்கிறாங்க. இப்போ வலதுசாரி அரசு சார்பாக வந்து ஒரு கமெண்ட் வந்து சொல்கிறாங்க, என்னென்னா தேச துரோக வழக்குகள் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்து நிறைய போட்டிருக்காங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்னு. காங்கிரஸில் வந்து மன்மோகன் சிங்கை இடதுசாரி வடதுசாரி எல்லா சாரியும் திட்டின மாதிரி யாரும் திட்டினது கிடையாது. எங்கேயாவது மன்மோகன் சிங் ஏவி விட்டு அவருக்கு வாய்க்கு வந்தபடி திட்டினது எல்லாரும் உண்டு, ரைட்டுங்களா? ஆனால் அவர் யாரையாவது ஏவி விட்டு கேஸ் போட்டாருன்னு யாராவது காமிச்சாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். சிரிச்சுட்டு என்ன சொன்னார், வரலாறு என்ன கைண்டாக ட்ரீட் பண்ணு, ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு சொன்னார். ஹிஸ்ட்ரி வேண்டாம், 5 வருஷத்துலேயே நம்ம இவங்க எக்கானமியை நடப்பில் மன்மோகன் சிங் திரும்பி வரமாட்டாரான்னு அட்லீஸ்ட் தென்னிந்தியாவில் யோசிக்க வரைக்கும் வந்துடுச்சு. அதனால் இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி செஞ்சதே கிடையாது. சிஎன்பிசி டிவி 18 அன்றைக்கி சாரி சிஎன்என் ஐபிஎன் அன்றைக்கி நடத்திட்டு இருந்த ராஜ்தீப் சர்தாஜே சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு பர்மிஷன் வரத்துக்கு லேட் ஆச்சு, டிவி சேனலுக்கு நாங்கள் போய் கேட்டோம். அன்றைக்கி இருந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் பிரியரஞ்சன் தாஸ் முன்சி என்ன சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் பர்மிஷன் வரபடி வரட்டும், இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. பின்னாடி சிஎன்என் ஐபிஎன் தான் ரொம்ப இந்த கவர்மெண்ட்டை ஏச்சித்து. ஆனாலும் ஒரு டெமோக்ரஸியில் ப்ரெஸ்ஸும் பேசணும்னு நடத்தினது காங்கிரஸ் தான். ஸோ எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஒடுக்கிறது, அதுக்கு பிறகு இந்த சிதம்பரம் ஐயாவுடைய கைது, இதன் மூலமாகலாம் பாஜக எதை சொல்ல வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எங்கள் மதம், எங்கள் நாங்கள் ஒரே மதம், இந்தியா ஃபுல்லாக ஒரே மதம், ஒரே இனம், ஒரே பாஷை, இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அகேன்ஸ்டாக யார் எதிர்ப்பு சொன்னாலும் அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஆனால் அது ஒற்றுமையின் குறியீடுங்கிறாங்க. அது எப்படி நீங்கள் ஒற்றுமையின் குறியீடுன்னு சொல்ல முடியாது. வேற்றுமை, இந்தியா வந்து நேரு காலத்துலேருந்து வேற்றுமை இல்லை, ஒற்றுமை தான். அதனால் ஒற்றுமையை ஒன்றாவே இருக்க முடியாது. தமிழ் பேசுகிறவன் தமிழ் பேசிட்டு போட்டோம், கன்னடம் பேசுகிறவன் கன்னடம் பேசட்டும், ஹிந்தி பேசுகிறவன் ஹிந்தி பேசட்டும், அதே மாதிரி தமிழ் தான் படிக்கணும்னு நம்மளும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த பாஷை வேணுமோ அதை படிச்சுட்டு போகிறாங்க, அவனுக்கு எந்த கடவுள் கும்பிடணுமோ அந்த கடவுள் கொண்டு போகிறான். உங்களுக்கு ராமர் நிம்மதி கொடுத்தா நீங்கள் ராமரை கும்பிடுங்க, உன்னத்தருக்கு அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் கும்பிட்டோம். இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்னு சொல்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனலி எந்த கவர்மெண்ட்டுக்கும் ரைட் கிடையாது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வர வர வந்து மவுஸ் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு பேச்சு இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த எலெக்ஷன் அவர் ஜெயித்தாரா இல்லையாங்கிறதுனா அவர் ஜெயித்தார், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் அவர் மவுசு போகிற எலெக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் வந்து மெயின் இஷ்யூஸ் இல்லாமல் ஹிந்துக்கள் மேலே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, ஹிந்துக்கள் டேஞ்சரில் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் ஹிந்துக்குள்ள வந்து இப்போ நாசிக்கிடுவாங்கங்கிற ஒரு பயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தூண்டி விட்டார். பாகிஸ்தானில் 2 மரத்தை சாய்ச்சிட்டு நான் ரொம்ப வெற்றியத்துடன் பண்ணேன்னு சொன்னார், அது இல்லைன்னு இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸே ஒத்துட்ருக்கு. நம்மள ஓன் ஹெலிகாப்டர், அதாவது இந்திய இராணுவத்தின் ஹெலிகாப்டரை நம்ம ஆளுங்களே மிசைலில் சுட்டுப்ட்டு ஏதோ வீர செயல் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மக்கள் நம்பி ஓட்டு போட்டு அவருக்கு மவுசு இருந்ததுங்கிறதுல எனக்கு என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸு, நெகட்டிவான ஒரு வளர்ச்சிங்கிறீங்களா? அது நான் நெகட்டிவாக பாசிட்டிவ் வரணும்னு சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. ஓட்டு நடந்தது, மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுட்டு தான் ஆனோம். என்ன குறை இருக்கோ நம்ம சொல்லிட்டு தான் இருக்க போகிறோம். ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் இருக்கிறதோ மக்களின் ரைட்டு, மக்கள் வேணா ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். ஆளுங்கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து வீக்காகிட்டு இருக்குன்னு ஒரு பரவலாகவே ஒரு பேச்சு இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரி, நான் என்ன வேணால் சொல்லலாம், ரைட்டுங்களா? இப்போதைக்கு நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நல்லா பண்ணியிருக்காங்க, நான் அங்கே நம்மளா நல்லா பண்ணலை. ஆனால் அதுக்கே ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனில் 3 இடத்துல நாங்கள் ஜெயித்தோம். குஜராத்தில் நாங்கள் சைசபிளாக ரொம்ப க்ளோஸாக வந்தோம். அப்போ வந்து எங்களது ஜாஸ்தி உங்களது கம்மின்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த மூடில் இந்த நேரத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கங்கிறதுல
மாற்றுக்கருத்தே கிடையாது. அவங்க எலெக்ஷன் ஜெயித்தாங்கங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஹிஸ்ட்ரி லாங் பாலிட்டிக்ஸ் ஒரு வாரங்கிறது பாலிட்டிக்ஸ்லாம் லாங் டைம் ரைட்டுங்களா. நான் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் சேஞ்ச் இன் எ வீக். இன்றைக்கி அவங்களோட இது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காளிதல்லாக இருக்கட்டும் இல்லை சிவசேனாவாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க வந்து அவங்களவும் கூட்டணி கட்சிங்களையே புஷ் பண்ணி நெருக்கடிக்கு தள்ளுறாங்க. அவங்களே இன்றைக்கி ப்ரெஷரில் ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஜெயித்த மதமையில் இருக்காங்க. அது நியாயம் வாஸ்தவம் தான், நம்ம ஏற்றுக்கு தான் போகணும். அவங்க மக்கள் எங்களுக்கு ரோல் கொடுத்துருக்கிறது ஒரு அப்போசிஷன் பார்ட்டியான ரோல், அதை நாங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். சர்க்கார் தப்புன்றச்சா இது தப்புன்னு நாங்கள் சுற்றி காட்டணும், அது எங்கள் கடமை. அதுதான் எங்களை மக்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் அதை சிறப்பாக செய்யுங்கிறதா என் கருத்து. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். இவ்வீடியோவை வழங்கியோர் தி ராய்ஸ் மூன்றாம் உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு November 14, 15, 16, 2019 Women's Christian College, Chennai. பதிவு செய்ய www.tamilrise.org